கடந்த ஆட்சி காலத்தை விட 3 மடங்கு தொகையை தமிழ்நாட்டு மத்திய அரசு தந்திருப்பதாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்துக்கு போதிய நிதி பகிர்வை தரவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எண்மண் எண் மக்கள் நடைபயண நிறைவு விழா பொதுக்கூட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் என்ற இடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி திறந்த வாகனத்தில் வந்தார். அப்போது மலர்களை தூவி அவரை மக்கள் வரவேற்றனர். விழா மேடையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், தமாக தலைவர் ஜி கே வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என்றார். தமிழகத்தில் 39 தொகுதிகளை பாஜக கூட்டணி வெல்லும் என்றும், தமிழகத்தில் ஒரு அரசியல் சரித்திரம் நடந்து கொண்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டு மக்கள் தன்மேல் அன்பு கொண்டவர்கள் என்றார். தமிழக வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய பிரதமர், கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றார். கேந்திரமே பிஜேபி சர்க்கார் தமிழ்நாடு கே விகாஸ் கோ ஹமேஷா பிராத்மிகதா தி ஹை. 2004 से 2014 கே பீச் தமிழ்நாடு கோ கேந்திர சர்க்கார் சே टैक्स डिवोल्यूशन की जितनी राशि मिली थी बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है. தொழில்துறையில் குங்குமண் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா விளங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள கொள்ளை கும்பலுக்கு முடிவு கட்டும் விதமாக 2024 தேர்தல் அமையும் என்றும், மத்திய அரசின் திட்டத்தால் தமிழகத்தில் ஒவ்வொரு இளைஞரும் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்.